ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கு இந்த வீடியோவில் பிரியாணியை தொகுத்து போகிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி. இதை நீங்கள் சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யறது பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை அளவு சின்னதாக இருந்ததுன்னா 3 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் இருக்கிற மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய். நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா 2 இல்லை 3 கூட எடுத்துக்கலாம். நான் காரம் கம்மியாக எடுத்துக்கிறதுனால 1 மட்டும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக வந்து 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மொச்சை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப வெந்து மசையணும் தேவையில்லை, லேசாக ஓரளவு வதங்கினாலே போதும். தக்காளி ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. காரம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், அவங்களோட சாய்ஸ் தான். நல்லா மசாலா ஓரளவு பச்சை வாசனை போனதும் இதில் சேர்க்கறதுக்காக வந்து அரிசி ஏற்கனவே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 250 ml மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது சாப்பாட்டு அரிசி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் 2 விசிலே உங்களுக்கு நல்லா வேகும். இப்போ இந்த அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு ஏற்கனவே நம்ம வறுத்துட்டுருக்குற அந்த வெங்காயம் தக்காளி மிக்ஸோடையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக மட்டும் அரிசி உடையாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். கூட 1/4 கப் நம்ம பருப்பு எடுத்துருக்கிறதுனால சேர்த்துக்கிறோம். நீங்கள் வேறு ஏதாவது அரிசி எடுத்துருந்தீங்கன்னா அந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததும் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுதான் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 1 விசிலும் விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, நல்லா சுட சுட அப்படியே சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். சட்டுன்னு ஈஸியாக அதே சமயத்தில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் Bye.